டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கி இந்த மதுமதி யோகா சென்டரில் முடியெல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நான் வந்து சத்தேரக்குரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ என்ன வயசு கேட்பீங்க சத்தேரக்குரியா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அதில் இப்போ வீடியோ வேறு ஓடிட்டுருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது இது பாருங்க இது பத்மாசனம் ஜூம் பண்ணிக்கிறியா அது ஜூம் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாலு படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க ஜூம் பண்ணிட்டீங்களா இது இருக்கா இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலேயே நிற்கிறது ரெண்டு நிமிஷம் மேலே நிற்க முடியாது கண்டு ரத்தம் வந்துடு அந்த மாதிரி ஆசனம் அது இதுவாங்க இந்த ஆசனங்கள் ஆசனங்களெல்லாம் முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலேயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இது ஊழல்லேயே சுரசாசனம் ஆசனம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சுரஸ் ஆசனங்களை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் எது இது ஒரு ஆசனம் இது தனுராசன இருக்குது இந்த சாமி யூனிஃபார்ம் எப்படி பார்த்தால் இந்த இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களை நான் பதினாறு பதினேழு வயசையே கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் யோகா மாஸ்டர் எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் ஒரு பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பா அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானது நம்மெல்லாம் ஏழைப்பாடு நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசு கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தர மாதிரியே பிஎம் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு இவங்கெல்லாம் வந்து கல்கி ஆண்டவுடனில் தொடர் எழுதுவாங்க வாரா வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோட் இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு கனிம லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து ரூபா கொடுத்திங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப் மூணு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மூணு பசங்கள் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் படிச்சுட்டு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேலை பசங்கள் எடுத்து போகணும் அந்த மாதிரி நோயங்களில் நான் வந்து வி குமாரசாமி புசத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிகாலை நேரத்தில் இருந்துருக்கணும் இந்த காலைக்கடனையும் முடித்து கொடுக்கணும் என்ன வயிறு வந்து எம்டி இருக்கணும் முடிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு பச்சை ஒரு ஒருத்தனை பிடிச்சிக்கணும் நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க திறந்தவடி தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும் அதை திறந்தவெடிக்கு சொல்லுவாங்க திறந்தபடி வெறும் ஜமக்கால்துச்சு போட்டு சமணம் கொடுக்காது முதல்ல வந்து மூச்சு மூச்சுப்பயிற்சி பிராணாயாமல் மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு பயிற்சிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது வந்து இப்போ இடது நாசி இடது நாசி வழியாக காற்றை மூ ரெண்டு வினாடி ரெண்டு விநாடி இழுத்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ண எட்டு செகண்ட் அப்படி ஈர்த்திக்கிட்டு வரதநாசி வழியாக நாலு செகண்ட் வெளியே விடணும் பழையபடி வரதநாசி வழியாக ரெண்டு செகண்ட் உள்ள காற்று உள்ள எட்டு செகண்ட் ஈர்த்திட்டு இடதுநாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் இது மாதிரி நீங்கள் இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து சென்றது தான் திருமுறை என்ன சொல்கிறாருன்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சரு நிச்சயமாக அந்த பேர் கூடலாம் அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கு சர்வ நிச்சயமாக இருந்த மரணம் இதில் இவரோ 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 யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க யோகா அவசியத்துக்கு வந்தாங்க அதை வந்து திருமூர் ரொம்ப அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வாயிலை பயிற்சி அடிச்சுட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடப்பாங்க அப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாளிக்கிட்டுருவாங்க அங்கே போனோடனே அடுத்து முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருமா தூக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்சமில்லையே நானும் மில்லி வாங்கி அழைச்சிட்டு தலையம் போயிட்டான்னு குப்பை படுத்துருவான் இது ரெண்டாம் நீ சம்பாதிச்சு பேருங்கிறது திரும்ப அப்போவே தாஜ்மஹல்லாம் அப்போயே சொல்லிட்டு போயிட்டார் உரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனையும் நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொய்ந்தார்கள் எங்க செத்தோன்னா காந்தி சொல்ல மாட்டான் புணம் தான் சொன்னான் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரசி போடு காலக்கட்டன்னு சொல்ல காந்தி காலக்கட்டம் சொல்ல மாட்டான் பேரினை நீக்கி பிணம் வந்து பேரிட்டுங்கிறான் சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொய்ந்தாலும் தண்ணிக்கு குடித்தோன்னா அதில் வந்துடும் இதாண்ட அவர் லைஃப் அப்படிங்கிறான் அப்போ இந்த அல்பான வாழ்க்கையை நீட்டணும்னா என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும் உடம்பை காப்பாற்றணும் சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு உயிர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தமா அதெல்லாம் சும்மா உடம்பு ஆனால் சொல்லாம கூடாமல் உயிர் போயிடும் நாகமும் சரையும் போல் வெண்ணில பானும் போல் டைலாக் வாசிக்கிற அதெல்லாம் இங்கே கூடாது உடம்பையும் கவனிக்கலான்னா சொல்லாம் கூடாமல் உயிர் போயிடும் அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பு வளர்த்தால் உயிர் ஜெனடா பண்ணாலும் இப்போ நான் சொன்ன விஷயந்தேன் அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் அதை நம்ம பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா வரது நா வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி இதையாக நூற்றி அறுபத்தாறு ரூபாய் விட சொல்கிறார் பழையபடி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வழியாக நூற்றி அறுபத்தாறு விட சொல்கிறார் விட்டிங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணது பழையபடி இடதுநாடு வாங்கி நூற்றி அறுபத்தாறு ரூபாய் வரது வழியாக காற்றை விட நூறு ரெண்டு ரூபா பண்ணால் நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழும் இந்த உரத்தை நூற்றி அறுபது ரூபா வாழ மனசாக சொல்லுங்க ஐம்பது தான்னாலே அதாவது அது படுத்துகிட்டு இருக்கிறான் பையன் அப்பா என்ன அது படுத்துகிட்டு இருக்கிறான் அம்மா என்ன அது எதாவது கத்திட்டு கிடக்குப்பாங்க ஸோ ஐம்பதுக்கப்புறமே மரியாதை இல்லைங்க போது எண்பதுக்கே இன்னும் மரியாதை போயிடும் அப்போ நூற்றி அறுபத்தாறு ஆசையாக உங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எண்பது எண்பது சுச்சுமே போதும்னு இதை வந்து நூற்றி அறுபத்தாறு செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் அவர் சொல்கிறார் திரும்ப சொல்கிறார் நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் இதோட நூறும் அறுபதும் ஆறும் போகும் வரேன் இதுதான் இன்றைக்கி பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் நான் பண்ண முடியுமையாட்டால் டெக்னிக்கலாக நம்ம கவலையைப்படாதீங்க காலையில் வீட்டில் சம்பளம் கொடுக்குறது நான் வந்து வயசான சொல்கிறேன் இன்னக்கெல்லாம் இல்லை சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்கு யாரெல்லாம் வாக் பண்ணிக்கிறேன் எல்லாம் என் முன்னாடி கூட சின்ன குழந்தை எல்லாமே என் பிள்ளைங்க மாதிரி தான் எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே என் குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள்லாம் அதிகாலை அஞ்சரை மணிக்கு எழுந்து ஆறரைக்கும் ஆறர வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயுசு போனஸ் நான் கழுது கொடுத்துட்றேன் புரியுதுதான் அஞ்சு அடங்குல என்னீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கேன் ஏழு மணிக்கு தான் எழுதிருக்குறீங்க புரியுது உங்களுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால நீங்கள் என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஒவ்வொருத்தவர்களுக்கு சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சரை டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க முடியாத வயசானதான் நான் சொன்னது நேராக நெஞ்சை நிமித்தி உட்காந்து மூச்சை உள்ளே உள்ள உள்வாங்கி வாங்கி உள்வாங்க நுரைய ரொம்ப இடம் பாருங்க என்ன விடுற ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாக அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ டாக்டர் போய் காசு கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனா பயப்பட வேண்டிய இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடு மனுஷ உயிரோடுக்கு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவு தெரியும் உணவு இல்லாமல் மாறு மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்ஸிமம் தாக்குதலில் தான் சுவாசிக்காமல் முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன் சொன்னோன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் அது கெட்ட காலத்து வழியாக வெளியேற்றி சுத்தப்படுது உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுனா நீங்கள் கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிட்டே இருக்குது நான் சாப்பாடு ஒரு ஃபேக்ட்ரி நுறையில் வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை வேலை செய்திருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும் அந்த கழிவு எப்படி வெளியேற்றுவீங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணும் ஏசியிலும் இல்லை தண்ணி வேண்டாம் நினைக்கிறேன் இல்லை ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து ரூபாய் இருக்கீங்க இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலிலேருந்து நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மௌத்துங்கிறான் உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிருந்தா சுத்தப்படுத்தணுமே தான் சும்மா விட்டேனா கேட்டு போகிறேன் புரிய உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனிதருக்கு ரொம்ப அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கி ஏழு மணிக்கெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது சார் அப்போ தான் சார் எப்படி சார் சாப்பிட இப்போ நான் யூஸ்வலாக வந்து நாலரை மணிக்கு எழுதுக்கிறேன் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்கெல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சுலேருந்து வே வேகமாகவும் முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா டயத்துக்கு சாப்பிட்ணும் ஏழுலேருந்து எட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டுலேருந்து ரெண்டாக தான் முடியும்னா ரெண்டு ரெண்டாக பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்க் வந்து ஏழு மணிக்கு சாப்பிடணும் நைட்டில் யாராக பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு பத்து ஏழு மணிக்கு தீரணமாகிடுது நீ படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சுகமாக இருக்குது நல்ல பிரியாணி போட்டு மூக்கு மூக்கு பத்து மணிக்கு முக்கிட்டு படுத்துனா அப்புறம் நெஞ்சு கறிக்கணுமே கொஞ்சம் உங்களுக்கு அதனால் ஏழு மணிக்கு சாப்பிட வச்சு டயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்க வச்சுங்க அதே மாதிரி வெளியில் போடும்போது ஏ காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி செமக்காக போகாதீங்க என் குழந்தைக்கு பூராமே சாப்பிட்டு வேறு வேலை பார்க்குறது எல்லாமே என் குழந்தைக்கு தான் எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மா கிட்ட அப்பா பொண்டாடிக்கிட்ட கோவிச்சிட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க எம்டி செம்மக்கா வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போகாதீங்க நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு இந்த காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வீட்டில் இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டமாக தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோற்று தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நம்ம தேவையில்லை இப்போ நமக்கு சோறு சோற்றுல தண்ணி ஊற்றி வச்சுன்னா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளும் எடுத்துக்கிட்டு லேச உப்பு போட்டு சின்னமேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோத்து தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இல்லை வயிற்று எழுப்பு நெஞ்சு கறிப்பு அது எதையும் என்னென்ன தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சு பாடி வெயிட் சும்மா வேலை படிக்க இவங்க நடிச்சுட்டேன் நிற்கிறதுனால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது குறைக்க என்ன மட்டும்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயா ஒரு நாலஞ்சு பீஸ் ஆப்பிள் ஒரு நாலு பீஸ் கொய்யா நாலு பீஸு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசியெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அரிசிலேயும் கோதுமை இருக்குது அதை ரெண்டே கட் பண்ணால் அவனுக்கு வெயிட் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மாதத்தில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ தான் சாதம் நைட்டு வந்து ச சொன்னால் நம்ப மாட்டேங்க பயிறு பச்சை பயிர் இருக்குது கொள்ளு இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சத்துமாக ஃபீல் பண்ண ஒற்ற இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் இதுதான் இப்போ நான் வாங்கிச்சிருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா என்ன பழணுன்னு அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி வாழணுங்கிற வாழ்கிற முறையை சொல்லிவிட்டேன் யோகா எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண போ பண்ண ஆரம்பிக்கும் போது கல்லூரியில் நான் மாணவன் இருந்தேன் திருப்பதிக்கு வந்து நீங்களும் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யார் கற்பனை முடியாது முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமா நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போக ரூபா போகிறார் ஆறுரூவா இப்போ மொத்த சில முப்பது ரூபாயில் நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் அவருக்கு முப்பது நாளில் ஏழு நாள் தங்கி நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் வரும் நமக்கு அந்த தசரா அட்ரே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் மேல் திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மேல் திருப்பி இருந்தால் எப்படி இடம் பண்ணிப்பாரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவங்க நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் மேல் திறந்த அப்படியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் காலடி அடி இடர்ல பார்த்தா ஒருத்த படுத்துட்டான் அப்போ கூட டேய் நீ படுறாட்டே என்ன இடம் கிடைக்காதுனு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கற்பணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்த வழியே டாய்லெட் போயிட்டு கைப்பம் படித்து நான் குடிப்பேன் இவன் பண்ணிப்பேன் நான் குடிச்சேன் நாங்கள் அடித்தான் இவன் குடிப்பேன் இப்படி குடிச்சிட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவில நான் வந்து வளைஞ்சுவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தால் உடம்பு சும்மா இருக்குமா தலகாணி உண்டா உங்களுக்கு துப்பட்டு உண்டா போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவத்தில் நீ காப்பாற்றணும் இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோவில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு எனக்கு இருபது வயசு கரெக்டாக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கூட போய் சமணம் மூடு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என்ன இருக்கு போகும்போது காட்டில் போன்ற இருக்குது அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு உட்காந்துருச்சிங்க எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை ஒன்று போய்ட்டு வந்தேன் பத்து மணி நேரம் சிங்கிள் செட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு பையன் வந்து இருபது வயசு பையன் பத்து மணி நேரம் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா அது சொல்லுங்க அதனால் இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடைச்ச நமக்கு சதவீதம் அதுக்கப்புறம் இதுக்காக முடிச்சு இப்போ இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டினேன் எஸ்வி விஜய் முத்திராம ஆளுக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன் இவனுக்கு சாப்படைச்சுப்படா நம்மள ஒரு வழியாக அப்புறம் என்ன பண்ணால் அது என்ன சிக்கல் வரி சொன்னோம்னா செட்டியார் ஏ பார்த்தாரு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நீ நாடாங்கடம்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்டர் அடிக்கொட் சொல்கிறார் அப்புறம் சுந்தராஜன் மேஜர் சுந்தராஜன் கூட சேர்ந்து இந்தியாப்புறம் போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கிறான்னு வந்தால் பாரதிரஜா பாரதமேந்திரா மகேந்திரா வந்துட்டு இவனை நடிச்சிருவான்டா இவனை போடாதீங்க நான் டயலாக் பேசினா டயலாக் பேசி நடிப்பேன் அங்கே தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சார்லி ஜாமி படம் மாதிரி சைலண்ட் மூவி தானே இவன் நடிச்சிருவான் சார் டயலாக் பேசினோம் மந்தமனம் யோகி வட நாடு முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியே இது பிடிக்காது அவங்களுக்கு ஒரு டயலாக் வந்து மன்னவனுமையோ வடநாடு முன்னதோ உன் இறந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகபி உன்னை ஒரு அதிகார ஆண்டமம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராயி வாடியும் எமக்கிழமை என்றாலும் அதுக்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கிழமை நீரோ எமக்கிழிமை என்றாலும் அம்முடியை பொன்மொழியாக கொண்டு சூழ்ரைக்கிறேன் மண்ணு விண்ணும் மதிய கூறுகிறேன் என்னும் எழுத்தும் அந்த கலைவாணியை பாடுமே அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சலத்தை பாடாது கல்வி செல்வதற்கு அடங்காது வீரத்திற்கு அடிமணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லு குவிந்தப்பா ஐயோ இவன் நடிச்சிருவாண்டா இப்படின்னா இது பண்ணணுன்னு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ தான் சுந்தராளுக்கு கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளைய்கிறேன் இப்போ நடிக்கூடான்னு சொல்கிறான்னு சொல்லி வேலை அப்போ தான் ரோசாப்படி படம் பாருங்கள் ரோசா படம் பார்த்து போய் சத்தியமாக பார்த்துப்பேன் என்னென்னு டிவியில் கிடைக்க பார்த்துருங்க நான் வந்து கிராமத்து கிராமத்தால் கொஞ்சம் அது உறுப்பாக இருப்பேன் நாகரீகம் தெரியாதேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேலைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீகமாக இருப்பான் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போ ஒரு நாடு நான் வேலை வெட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மாதிரி இப்போ போட்டு பண்ணி உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டு அடி அடி அடிப்பார் அப்போ நேராக வந்து பாரதியோட ஓடி வந்து பாரதி டிரைவர் பண்ணி நான் லவ் பண்ண போனேன் ஓடி வந்து பாருங்க முத முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டப்போ அவங்க அம்மாண்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன்னு எழுதியிருக்கேன் இந்த பையனாம் வந்து இப்போ போய் சொல்லலாம் தெளிவிப்பானே சொன்னேன் காட்டுப்போனால் பார்த்தா அது வாணிச்சு வாணிச்சு சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு வந்தம் தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் அடிச்சிருக்க சொன்னோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க அது படத்தில் நல்லா இருக்கு இப்ப காதி துப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உடலே சிவாஜி மாடிக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணீங்க இப்ப பண்ணோம்னா என்னடா கடை என்ன ஓவரா பண்ணிட்டான்டாங்க நானுங்க உங்களுக்கு குழப்பாக தான் பாருங்க இந்த படத்தை பாருங்க ரோசாப்புற கோயிலில் பொண்டாட்டிங்க எவ்வளவு முக்கியமான நாடு பொண்டாட்டாட்டி இவங்க வீடு கூட வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளை சவுண்ட் கேட்குது நான் அப்படியே லேசாக ஜன்னல கிட்ட வந்து எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்தோன்னா தீக்கு குச்சி உடைச்சப்பா பார்த்தோம்னா சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்கமோ ஒரு ஷார்ட் வரும் அப்போ எனக்கு எப்படி இருக்கணும் உனக்கு போட இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் இதுட்டு இப்போ நடந்து போய் தற்கொலை முடிப்பேன் இதே கதை இப்போ இதுதான் நடிப்பிக்கிறான் ஏன்னா இவ்வளோ சரி இயற்கையாக இருக்கு இதான்ட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்படி இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ணிச்சு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்துக்கு நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் உருவாக்கி வெளியிருந்துட்டேன் இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கட் பண்ணிச்சுன்னு கேட்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வசையான ஆளுங்க பெரிய போராட்டம் அவங்க அப்பெல்லாம் பண்ணாங்க ஆமாம் ருத்ராம் சார் பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது நீர் கிடையாது அப்படி ஒரு பிறந்தாரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பயிரும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸைஸ் முடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காத ஆளுங்கட்டும் கர்நாடக சங்கீதான் அனுப்பிச்சுட்றாங்க அவரு பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்பு இல்லைன்னா ஒரு கை பார்த்துட்டு நான் சார் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு சாச்சு சோரமெல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணிணா தீ இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க விசாபட்டத்தில் போனால் நல்லா பாருக்கு விசாகப்பட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலை அலையடிக்கும் அப்படி அப்பூ அபூர்வமான ஊர் அது விசாபடி செந்த பி இப்போ கிடைக்கு பாருங்க பயங்கரமாக அலையடிக்க அங்கே எல்லாம் குறைப்பட்டுனா வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் சொல்லக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நினைச்சில் இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட்ஸாக இருக்குது திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு ஒரு பாரமலியை வச்சு சம்பளம் போட சொல்லிட்டேன் சமணம் போட உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெய்சாஸ் டேப் இல்லை பாட்டு டேப் கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வரப்போ இன்னடா முன்னாட்டா நீ இன்னும் நாலு நாள் சும்மா இருக்கா அப்படின்ட்டு என்ன பார்த்தேன் டே சிவா உனக்கு அந்த இப்போ சொல்லம் தெரியமாட்டா நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறான் என்னென்ன சார் நீங்கள் கேமரா பண்ணி துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கணும் எங்கே உட்காந்துக்கேன் நான் வந்து ஒரு பலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாறமா சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன் பத்து பத்து மாதத்தில் ஒரு பலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணி எடுத்து ஆட்டுறாரு ஆட்டுவான் என்ன பண்ண நீ சரி சா சா ச நீ சரி சா ச நீ சரி சரி சா சா நீ சரி சா ச பா மா பா மா கா மதி சாரி சரி கா மா கா மதி சாரி சா நீ சா நீ பா நீ பா நீ பனி நீ பா நீ பா மா சரி 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 சா நீ சரி 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 சா சாரி ரி கா கா மா பா கா மா பா 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 சரி சா நீ பா மா சரி மகா கணபதி கட்பனை சார் ஓ முடிச்சிட்டியா நீ ஏன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெ ஜெயசாஜ் டேப் கொண்டாடு கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் டாக்டர் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப் மூமெண்ட் கொடுத்துருவேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசாஜ் பாடின டைமிங்க சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை மாட்டு கேஸ் பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா போய் இப்போ நான் சொன்ன சொல்ல வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி ஒன்று நூற்றி அஞ்சு நூற்றி கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆக போகுது மண்டக்குள்ள யாருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுப்போம் ஒழுங்காக கற்றுக்குங்க புரிஞ்சு அவங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க இவங்கெல்லாம் குடும்பப்படுத்தலாம் போதுட்டு இனிமேல் ஒரு டயலாக எடுக்க டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு அவர் டயலாக் ஷார்ட் கட் சொல்வேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொன்பதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்க முடியுமாட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்து மேடைப்பயிற்சியோட பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணன் பேசினேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது எண்பத்தி ஒரு வயசுல திருக்குறளை வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போது ஒரு பாட்டு சாரமப்பா பேசுகிறாங்க நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமன் சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரதியாடு பாட்டு தெரியும் கண்ணாசி கம்பராம ஒன்றும் தெரியாது நீ தெரிஞ்சுங்கன்னு சொல்ல தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூர் புஸ்தகம் ஆயிரத்தி ஐபா குட்டி எட்டு வால்யூம் சைஸ் பாருங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரிச்சேன் பார்த்தா விரிச்சா அவர் பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனின் விரிசுவதியின் மறைய பொய்யோ என் விடையால் ஒரு போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாடக்கூடையான் என்ன புரிஞ்சுது ஒரல் கண்ணன் கொஞ்சம் எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடு மேயறாள் யாராவது சொல்லுங்கள் அது டேரக்டர் உட்காந்து சொல்லுங்கள் பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்னாரு சொல்லுங்கள் பாப்பா ஓகேவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை புறங்கள் செற்ற சேவரோன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயன்றுபுடைய பெருந்தமும் முதல் முன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா எனப்படுத்த வரமும் ஏழை திக்கோடு முருகனை செருக்கடலை பொய் வலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புறம்போச்சு ராகவந்த புனிதவாடி என்ன புரியும் இதையெல்லாம் எல்லாம் அதுபத்தி ஒரே வயசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது உனக்கு மொத்த ராமாயணக்காரையும் வந்து விடணும் ஒன்றுமே ஆண்டா நீங்கள் கம்பனியன் காதலன் டேஷ் போர்டு சிவக்குமான் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோட் அப்படி இருக்குது அதில் இது எல்லாம் பண்ணு காரணம் அன்று இந்த நாக்கள் காட்டிப்பட்டு அறுபத்தி எட்டு பசங்கள் குழந்தைகளாக பெரியவங்களை பற்றி பெரியவங்களால இனிமேல் திருட்டு முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போய்ட்டு வாங்க நான் விட்ருக்கேன் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளா இந்த நாள் பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கா பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட் பழம் கிடையாது பிற மாத துவ கிடையாது ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு பசங்கள் அதை நிறுத்திட்டேன் புதுவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு வயசு போட்டு எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்திரம் வயசு இருக்கிறான் கேட்ரு ஒன்று தான் தகுதி வேற எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது எம்ஜி அவங்க பண்ண சாதனை வேறு ஆனால் அவங்க வாழ முடியல அவன் வாழ முடியாமல் நம்ம பார்த்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துங்கல்ல இது எல்லாமே இந்த யோகா போட்ட வச்சு தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோட யோகா காற்றுக்கு நன்றி வணக்கம்